ஹலோ எல்லாருக்கும், மிக பிரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க. உங்க அஜய் பொருக்கோ என்ன மூவி ரிவியூட வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீல நிற சூரியன். ஆமாங்க, ப்ளூ சன்ஷைன். நீல நிறத்துல எப்படிமா சூரியன், அந்த மாதிரி தான் இந்த கதையும். ஓகே, இந்த படத்துல நடிச்சவங்களை யாருன்னு பாத்துருவோம். கிட்டி கிருஷ்ணமூர்த்தி, பிரசன்ன பாலச்சந்தர், கீதா கைலாசம், அப்புறம் கஜராஜ், கேவியன் மணிமேகலை, சம்யுக்தா விஜயன், மசந்த் ராஜன். சம்யுக்தா இவங்க தான் வந்து இந்த படத்தோட டைரக்டர், ஸ்டீவ் மியூசிஷியன். ஓகே, படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு ரெண்டு பேருமே ரெண்டுமே ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஓப்பனிங்லே ஒரு பையன் வந்து அரவிந்த் அப்படின்ற ஒரு கேரக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னோட வாய்ஸை வந்து பெண் குரலாக மாற்றி பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவார். வானுவா ட்ரை பண்ணி பார்ப்பாரு. ஆனால் அவரால் அந்த வாய்ஸ் எடுக்க முடியாது, கொஞ்சம் ஜென் வாய்ஸ் தான் வரும். அவர் வந்து ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருப்பார். அவர் கஜராஜும் கீதாவும் அவங்களோட அப்பா அம்மாவும் இருப்பாங்க. அவருக்கு சித்தப்பாவை வந்து பிரசன்ன பாலச்சந்தர் பண்ணியிருப்பாப்ல. ஓகே, இந்த படத்தில் அவர் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர், கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் டீச்சராக இருப்பார். ஸ்கூலில் போய் பசங்களுக்கு டீச்சராக பண்ணுவார். அங்கே வந்து பிடி மிஸ்ஸாக வந்து ஹரிதா அவங்க இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. அரவிந்த் என்ன சொல்வார் அப்படின்னா, எனக்குள்ளே வந்து அந்த பெண்கான எல்லாமே இருக்குது, நான் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் போய் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துட்ருக்கேன் பெண்ணாக மாறுறதுக்காக. அந்த மாதிரியான டிஸ்கஷன் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கும். அந்த பிடி டீச்சரை ஹரிதா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய், நீ அது கரெக்டாக பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லுவாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு வந்து என்ன ஒரு பயம் அப்படின்னா, வீட்டில் இதை எப்படி சொல்கிறது, சமூகம் நம்மளை எப்படி ஏற்றுக்கும் அப்படின்னு எல்லாம் யோசிச்சு, நம்ம முதல்ல ஆப்ரேஷன் பண்ணி பெண்ணாக மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுக்கிறதுல, ஓகே டாக்டர் எனக்கு சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னோடனே, நீ ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போயிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும், அது இருந்தால் தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டி கிருஷ்ணமூர்த்தி இவர்கிட்ட அனுப்புவாங்க. அவர் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுவார், உனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது, பட் ஆனால் முதல்ல நீ பெண்ணா உன்னை வந்து உருவாக்கி நீ நடந்து அதுவா மாறு, உனக்கு அது எல்லாமே சரியா இருந்து பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணி அனுப்புவார். உடனே மறுநாள்ல இருந்து இவர் என்ன பண்ணுவாருன்னா, அரவிந்த் வந்து பானுவா மாறுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல போய் பிரின்சிபல் கிட்டயும் வைஸ் பிரின்சிபல் கிட்டயும் சொல்லுவாங்க. நாளையில இருந்து நான் பெண்ணா வர போறேன். அந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க, வீட்லயும் வந்து சொல்லுவாரு, அவங்க அம்மா அப்பாவும் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த தென் அவங்க சித்தப்பா வந்து செம்மையா சண்டை போடுவாரு, வீட்டை விட்டு வெளில போடலாம் சொல்லுவாரு. ஆனா அவங்க அம்மா எனக்கு இருக்கிறது ஒரே பையன், வீட்லேயே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் தென் அது தாண்டி ஸ்கூலில் ஒத்துக்காததால இவர் ஸ்ட்ரெயிட்டாக போய் கரஸ்பாண்டன்ட் கிட்டே பேசுவார். பேசினோடனே கரஸ்பாண்டன்ட் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, வியாபார ரீதியாக இந்த மாதிரி நம்ம ஒன்று மாற்றணும் அப்படின்னா இது வேர்ல்டு வைல்டு வந்து ப்ரொமோஷன் ஆகும், மீடியா எல்லாருக்கும் இது போகும், நம்ம ஸ்கூல் நேமும் பெருசாக போகும், நம்ம ப்ரொமோஷனுக்கு வருஷம் வருஷம் செலவு பண்ணுற காஸ்டில் இது வந்து ஃப்ரீயாகவே நடக்கும் அப்படின்ற ஒரு அந்த நாலேஜில் இவர் வந்து ஓகே நீ அதே மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. மறுநாள் அந்த பெண்ணா மாறி அந்த புடவை கட்டிட்டு அவங்க வரும்போது அந்த வெக்கம் அந்த கூச்சம் இதெல்லாம் பெண்ணுக்கே உண்டான ஒரு விஷயமா ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வர அவங்க எப்படி அந்த ஸ்கூல்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏத்துக்கிட்டாங்களா, டீச்சர்ஸ்ல ஏத்துக்கிட்டாங்களா, கடைசியாக அவங்க அம்மா அப்பா ஏத்துக்கிட்டாங்களா, சமூகம் அவங்கள என்ன மாதிரி பார்வையில பாக்குது, அவங்க ஒருத்தவங்களை லவ் பண்ணுவாங்க அந்த ஸ்கூல்லயே ஒரு பிடி சாரை லவ் பண்ணுவாங்க, அந்த சார் இவங்களை என்ன மாதிரி பார்த்தாரு, இதுதான் படத்தோட நிறைவான கதை. ஒரு மணி நேரம் 30-38 நிமிஷம் தான் இந்த கதை. உண்மையாலே அது வந்து ஒரு படமா இல்லாம ஒருத்தவங்களோட ரியல் வாழ்க்கைய கொஞ்சம் கதைக்காக மாத்தி எடுக்கப்பட்ட கதை தான் இது. இந்த டைரக்டரே அதுல ஹீரோயினா பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ரியல் கதை தான், அவங்க அமெரிக்கால வாழறவங்க, அவங்களோட ரியல் கதை தான். ஒரு இயல்பான விஷயத்த காமிச்சிருப்பாங்க. மேக்கிங் வந்து மிரட்டி இருப்பாங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். டிஐ அதுல இருக்க அந்த கேமரா ஒர்க், மியூசிக், இது எல்லாமே சூப்பரா பண்ணியிருப்பாங்க. படம் வந்து ஒரு தரமான ஒரு ஹாலிவுட் ரேஞ்ச்ல, ஏன் அப்ப தமிழ்ல அந்த மாதிரி படம் இல்லையான்னு கேட்டீங்கன்னா, பார்க்கும் போது அந்த விஷுவலாக ஹாலிவுட் ரேஞ்சில் அது ஒரு சூப்பராக மேக்கிங் பண்ணியிருப்பாங்க. கதையாக கடைசியாக வந்து இயல்பாக நம்ம பேசும் போது வார்த்தைகள் என்ன வேணால் பேசிடுவோம், பட் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்க இந்த மாதிரி இருந்தால் நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்றத அழகான விஷுவலில் காமிச்சிருக்காங்க இந்த படம். ஏமா படமே 1.5 மணி நேரம் தான், நீ ஒரு 2 மணி நேரம் ரிவ்யூ கொடுப்ப போல அப்படின்னு நீங்கள் சொல்றது எனக்கு தெரியுது. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நம்மளோட சமூகம், நம்ம இந்த மாதிரி திருநங்கைகளை என்ன மாதிரி பார்க்குறோம், அவங்க அவங்கள என்ன மாதிரி நினச்சிக்கிறாங்க, அவங்களோட வருத்தங்கள் என்ன அப்படின்றத ரொம்ப அழகாக எடுத்து காமிச்சிருக்காங்க. கடைசியாக கிளைமேக்ஸ் தான் உண்மையாலே இயல்பான ஒரு விஷயமா முடிச்சிருக்காங்க, படமாக முடிக்காம. அதுதான் படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் நினைக்கிறேன். தியேட்டரில் போய் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தே ஆகணும். படங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த ரிவியூல வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பை சொல்கிறது உங்கள் அஜய் பொருக்கோ.